வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது ஊத்தப்பம் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊத்தப்பத்துக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ வந்து நான் முட்டையில் கலந்து முட்டை ஊத்தப்பம் மாதிரி பண்ண போகிறேன். இது வந்து எக்கு போட்டிருக்கேன், இதில் கொஞ்சம் வெங்காயம், அந்த எக்குக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கணும், கொஞ்சம் தக்காளி போட்டுக்கணும், கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அவங்கவுங்க காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், சும்மா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் இதை போட்டு அடிச்சுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு சால்ட்டு, சால்ட்டு ஒரு சிக்கன் நல்லா அடிச்சுக்கணும். அடிச்சுக்கிட்டு ஊற்றப்போம், ஊற்றிட்டு அது மேலே வந்து அழகாக இப்படி வச்சிடுவோம், படிகிற மாதிரி வச்சுட்டு. நான் கொஞ்சம் கரம் மசாலாவும் கொஞ்சம் பெப்பர் சீரக தூளும் கலந்து வச்சுருக்கேன். இதை வந்து போட்டுக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. பெப்பர் சீர பவுடரும் கொஞ்சம் கரம் மசாலாவும் கலந்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு நல்ல சூப்பராக இருக்கும். காரத்துக்கு அவங்கவுங்க பச்சை மிளகாய் எவ்வளோ தேவையோ அந்த ஆகிடுச்சு. அதை வந்து பக்குவமாக திருப்பி போட்டுட்டு நல்லா முட்டை வெந்ததும் இந்த மாதிரி எடுத்துட வேண்டியது தான். இது ஊத்தப்பம் சூப்பராக வந்துடுச்சு, எக்கு ஊத்தப்பம் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். நான் இன்னொரு வந்து பிளெயின் ஊற்றப்போ பண்ணி காமிக்கிறேன். ஊற்றிட்டு வெங்காயத்தெல்லாம் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா அழுத்தி விட்டுடுங்க. அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். அதில் கொஞ்சம் வந்து நான் டேஸ்ட்டுக்கு இட்லி பொடி போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இட்லி பொடி போட்டோம்னா, அந்த வெங்காயம் தக்காளியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் திருப்பி போட்டுக்கிறேன் கொஞ்சம் வந்து நெய். நெய் விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊத்தப்பம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், காட்டுறேன்.
எடுத்துடலாம். சேர்ந்துட்டுக்கோம். நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இப்போவும் தேவையான கொஞ்சம் நெய் விட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ எடுத்துடுறேன் நான் ஊத்தப்பம். எக்கு ஊத்தப்பம் ரொம்ப நல்லா வந்தது, இதுவும் ரொம்ப நல்லா வந்தது. பார்க்குறவங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.